نور مفتوح. السلام عليكم. كيف حالك؟ لك طيبة. يلا يلا يلا. الله يشافيك. بخر راسك كذا. اسحبي راسك هنا. اسحبي ورا كمان. كمان ورا. نبي هنا. خلاص روح ورا ورا. تحركي شوي عشان نشوفك. لا خليك تحركي ورا شوي كمان. طب تحركي شوي شوف 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 இந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக அதை சன்சஸ் கம்மி தான். ஒரு சில பேர் தெரிஞ்சிட வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு சின்ன குட்டி கதை இருக்க நான் ஷார்ட்டாக உங்களை சொல்கிறேன். ஒரு அம்மா ஒரு பிள்ளை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு அம்மா தான் வீட்டில் வந்து உரன் ஊதிட்டு இருக்காங்க. அவங்களோட பிள்ளை அவங்களோட பெண் பிள்ளை வந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. அம்மா உரனோட சத்தத்தை கேட்க முடியாமல் அம்மா அவ்வளோ சத்தமாக ஓதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறனால அந்த பொண்ணு வேகமாக எவ்வளோ சொல்லியும் கேட்காம அது வந்து பொண்ணு சொல்லிட்டு இருந்திருக்கு, இந்த மாதிரி உரனை சத்தமாக ஓதாதீங்க, கம்மியாக வருங்க, மனசுக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க மாட்டேங்குது. தன் பிள்ளை வந்து இந்த உரனை மூடி வந்து தன் காலை எட்டி ஓதிச்ச மாதிரியும் அதுக்கு அது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தான் அந்த குழந்தை தான் அந்த மாதிரி உருமாறுதுன்னு சொல்லாமல் நம்ப முடியுதான். எஸ், இதான் இதை வந்து அவங்க வீடியோ அவங்கள ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் சின்ன வயசுல இருக்கும் போதே ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, கிட்டத்தட்ட நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் சொன்ன இந்த ஸ்டோரி. இது ஒரு கதையா இல்லை கற்பனை நிறைஞ்ச ஒரு விஷயமா இல்லை உண்மையா இது நடந்த சம்பவமாங்கிற விஷயத்த வந்து நான் அதிக அற்புதமாக அந்த வீடியோவில் நான் சொல்ல முடியாது. பட் நான் சின்ன வயசுலேருந்தே நான் கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சில விஷயத்தில் இது முக்கியமான ஒரு பங்கு. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய டைம், நிறைய பேர் வாயிலிருந்து இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இந்த விஷயத்தை இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் ஞாபகப்படுத்தினாலுமே ஒரு சில பேருக்கு அது ஞாபகம் வரலாம், இன்னொரு சில பேர்த்துக்கு ஆமாம் அது உன்னை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இருந்தாலுமே ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் அது கதையாக மாறணும். ஊரே அதை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து இருக்கு. மேபி சான்சஸ் இருக்கு கண்டிப்பாக நடந்திருக்கு உண்மையும் கூட, இது உண்மை கலந்த விஷயமா கூட கண்டிப்பாக இருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். இப்பயும் நான் நிறைய சோசியல் மீடியாவில் நான் விஷயம் பார்த்துட்டு தான் இருக்கும், ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி குரானை கிழிக்கிற மாதிரி குரானை வந்து தன் காலை எட்டு ஒதுக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே யூதர்கள் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இது ஆரம்ப காலத்துலேருந்து முஸ்லீம்களுக்கு அவங்க வந்து நிறைய விஷயத்தை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே நீங்க பார்த்த இந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு முன் மாதிரியா இருக்கலாம், ஒரு முன் அச்சுறுத்தலாக கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஓகே, வேற ஒன்றும் கிடையாது, நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்த அந்த ஃபுட்டேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்க. பட் நான் சொன்ன விஷயத்த நான் கேள்விப்பட்ட ஒரு சின்ன ஸோ நான் கேள்விப்பட்ட விஷயம் நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.